என் அன்பான நேர்களே உங்கள் எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகின்ற மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற பயிற்சி குரு பயிற்சின்னு கூப்பிடுவோம் ஆக அந்த குரு பயிற்சி என்பது இப்போது சமீபத்தில் வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தின்படி பார்த்தா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வியாழ பகவான் குரு பகவான் என்று அழைக்கக்கூடியவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த மேசத்திலிருந்து ரிஷபத்திற்குள் நுழைகிற காரணத்தால் இதை நாம் குரு பயிற்சி என்று கொண்டாடுகிறோம் இந்த குரு பயிற்சியைத்தான் மக்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பழக்கங்கள் உண்டு இப்போ சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுறோம் குரு பயிற்சி கேள்விப்படுறோம் கேது பயிற்சியை பற்றி கேள்விப்படுறோம் ஆனால் எல்லா கிரகங்களும் பெயர்ந்து கொண்டு தான் இருக்கும் சூரியனும் இடம் மாறுவார் புதன் இடமாறுவார் செவ்வாய் இடமாறுவார் மாத மாதம் மாறுவாங்க ஆக சுக்கரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இடம் கிட்டத்தட்ட இப்படிங்கிற நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் இந்த பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய வருட கிரகங்கள் என்று சொல்லுவோம் இது ஆக இந்த வியாழ கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை இடம் பெயர்கின்ற காரணத்தாலும் அவர்தான் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய இன்பகரமான இனிப்பான சுகமான சுப செய்திகளை காட்டக்கூடிய கிரகமாக இருக்கிற காரணத்தால் மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்று பயம் கொள்ளாமல் எதிர்பார்க்கின்ற ஒரு பழக்கம் இந்த வியாழ பயிற்சிக்கு குரு பயிற்சிக்கு உண்டு ஆக இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகிறோம் மேசராசினியர்களே இந்த மேசராசினியர்களுக்கு கடந்த ஒரு வருடம் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் கடந்த ஒரு வருடத்தை நடத்தியிருக்கிறார் அவர் இப்பொழுது மேசத்தை விட்டுவிட்டு ரிஷபத்திற்குள் நுழைகிற காரணத்தால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கும் இரண்டாம் இடமாக இருக்கிற காரணத்தால் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் சென்றடைகிறார் ஏற்கனவே இந்த குரு பகவானுக்கு ஒரு உண்டு தனாதிபதி என்று அழைக்கின்றோம் ஆக தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு செல்லுகிற காரணத்தால் முதலாவதாக உங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்திருக்கக்கூடிய மந்த நிலைகளிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக உங்கள் முன்னேற்ற பாதையை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இங்கு உண்டு அதேபோல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்திற்கு என்ன வேணும் தொழில் பண்ணணும் நீங்கள் செய்து வந்த தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பிள்ளைங்க வேலை வாக்குக்கு ஆர்வப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் ரிசபம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் சுக்கரனுடைய வீட்டுக்குள்ள இந்த குரு பகவான் பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பயணங்களை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அக்கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடையலாம் அந்த வியான கிரகம் ரிசபத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக முதல் ஐந்தாம் பார்வையாக புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியை பார்க்கின்ற காரணத்தால் கல்வி படிப்பில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கவும் அந்த படித்து கொண்டிருக்கக்கூடிய படிப்பை முடித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு உத்தியோகத்திற்கோ மேல் படிப்பிற்கோ திட்டமிட்டு படித்து செயலாற்றி வெற்றி பெறுவதற்குண்டான அனுகூலங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வியின் மூலமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில குடும்பங்களில் கல்யாண வாய்ப்புகள் ஏற்படும் இந்த இரண்டாம் இடத்துலவே குரு சம்பந்தப்படுகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் விருதிகள் ஏற்படுவதற்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த திருமணத்தை நடத்தி காட்டுவதற்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கல்யாண வயசில் இருக்கிறாங்க கடந்த ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ண முடியல இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் வரும் அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல பொருளாதாரம் மட்டுமல்ல நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே மிகப்பெரிய உன்னதமான பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து கிடைக்கும் இந்த வியாழக்கிரகம் என்று எடுத்துக்கொண்டாலே தலைமை பீடத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள் பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் முன்னணியிலிருந்து மக்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக எதிர்பார்த்தபடி நினைத்த இடங்களுக்கு சென்று நினைத்த மாதிரி உட்கார்ந்து வேலை பார்க்க நியாயமாக தர்மமாக நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க அதன் மூலமாக வரக்கூடிய பெயர் புகழ் கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள இப்படிப்பட்ட அநேக பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எப்பொழுதுமே வியாழ கிரகத்தை பொறுத்தளவு இருந்த இடத்திலிருந்து கொண்டு ஆற்றுகின்ற பணி அந்த யோக பாக்கியங்கள் அவர் கொடுக்கின்ற அமைப்புகளை விட பார்க்கின்ற இடங்களின் மூலமாக மிக பிரமாதமான அமைப்புகள் ஏற்படும் அப்போ இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பாக உன்னதமாக தொழில் ரீதியான வெற்றிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வேலை பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் சொந்தமாக எதா பண்ணலான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சொந்த தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்கள் உடம்பில் இருந்திருக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகளெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் தேவையில்லாத விதண்டாவாதங்கள் வெட்டி செலவுகள் வீண் வரையங்கள் வெட்டி பயணங்கள் இவைகளெல்லாம் விவரம் விவரமாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுவதற்கும் சங்கடங்கள் இல்லாத ஒரு குடும்பச் சூழலை உண்டாக்கி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவதற்கும் ஒரு மிக பிரமாதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் வருவதை பார்க்கலாம் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கின்றார் இந்த பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் பார்க்கின்ற பதவிகளிலே உயர்வுகள் ஏற்படுவதற்கும் இடமாற்றங்கள் கிடைப்பதற்கும் குறிப்பாக இந்த வாத்தியார் தொழில் பண்ணுறவங்க படிப்பினை சார்ந்த தொழில் கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்க மருத்துவராக வேலை பார்க்குறவங்க சட்டத்துறை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்கும் கூட இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் கர்மஸ்தானமாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் ஆற்று வேண்டிய பணிகளை நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றமும் நல்ல சந்தோஷமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பாங்குகளும் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்களும் இப்படிப்பட்ட அநேக இடங்களில் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும் புதுசா அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல ரூபங்களில் உங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுகிறது அல்லது இந்த சமூகத்திலே நீங்கள் மக்களால் விரும்பப்படுகிற மனிதராக உங்களுடைய தொழில் மாற்றங்களில் உடை பாவனைகளிலே நீங்கள் மிளறுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல ரூபங்களில் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மிக சிறப்பான பலன்களை மிகச்சிறப்பாக அளிக்க காத்திருக்கிறது எங்கே சார் அப்படியெல்லாம் ஒன்றும் சிறப்பாக இல்லையே நான் எதாவது கோயில்களுக்கு போகலாமா எந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று காலையில் போய் கடலில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமிகிட்ட போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய பலன்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு அதனால் இந்த குரு பயிற்சி மேசத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக இப்போ சொன்ன அத்தனை பலன்களும் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வியாழப்பயிற்சியை பொறுத்தளவு இதுவரைக்கும் கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விரயங்கள் வெட்டி செலவுகள் நினைத்தது நடக்கலை கேட்டது கிடைக்கல மனசில் ஒரு திருப்தி இல்லை எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்து ஓடிக்கொண்டு கடைசியில் சலிச்சு போகிற மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்படிங்கிற மனநிலைகளை சுமந்து இருக்கின்ற இளைஞர்கள் முதியோர்கள் பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு விடுவெள்ளி வந்தது போல ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது போல மகிழ்ச்சியாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய உத்வேகத்தோடு நீங்கள் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெறுவதற்கு தேவையான கள நிலவரங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இப்பொழுது பார்க்கலாம் ஏனென்றால் உங்க ராசியில வந்து குரு அமர்கிறார் இந்த ஜென்மத்தில் குரு வரலாமா சார் அதுக்கு என்னமோ பாடல்லாம் சொல்றாங்களே ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நாம் ராமரும் இல்லை சீதையும் இல்லை வாழுகின்ற காலமும் அது அல்ல ஆகினால் கிட்டத்தட்ட இந்த பாடலுக்கு இந்த பாடலை கேட்டுட்டு நீங்க வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் உங்களுடைய உத்வேகத்தை புத்திசாலித்தனத்தை உங்களுடைய நுணுக்கமான நுண்ணுறைவை தூண்டிவிடக்கூடிய இடத்துல உங்களை மகிழ்ச்சிகரமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பார் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுடைய புகழையும் பெருமையும் கெட்டிக்காரத்தனத்தையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பார்கள் இதுவரைக்கும் வேலை பார்த்த இடத்துல மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இருந்த நிலவரங்கள் மாறி கண்டிப்பாக உங்களை பெருமிதமாக உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு வரவேண்டியதை உங்கள் நிர்வாகங்கள் செய்து கொடுக்கக்கூடிய காட்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டுக்குள்ளே கூட எனக்கு ஒரு பெருசாக பெருமையே இல்லை சார் யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அதையும் குறிப்பாக சொந்த பந்தங்கள் யாரும் நீ சீன்றதே இல்லை மதிக்கிறதே இல்லை இப்படி ஆயிட்டனே நான் இப்படியெல்லாம் நீங்கள் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களானால் இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் இந்த வியாழ பகவான் ரிஷபத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக தனது கண்ணிராசியை பார்க்கிறார் அது உங்களுடைய யோகமான இல்லம் ஐந்தாம் இடம் என்பது அறிவு திறமை ஆற்றல் அந்த குலதெய்வ வழிபாடு இறைவனுடைய அனுகூலம் பூர்வீக சொத்துக்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள் இதன் மூலமாக இருந்திருக்கக்கூடிய சுணக்கமான போக்குகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு நிம்மதியா வேண்டியது வந்தது சந்தோஷமா இருக்கிறோம் இதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை இப்படித்தான் இருக்கோ அப்படிங்கிற கல நிலவரத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவர் இந்த வியாழகிரகம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது இதோட போறதில்லை பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்தை பற்றித்தான் கூறுகிறோம் நீண்ட தோரத்து பயணங்கள் உயர் கல்வி ஐந்தாம் இடத்தை சார்ந்ததாக இருக்கும் அப்ப இந்த பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய அமைப்பை பார்க்கிற போது இதுவரைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகாமல் இருந்த மன அந்த ஆற்றல் என்பது இப்போ ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்பு ஒருத்தர் ஒருத்தர் மதிக்க ஆரம்பிக்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் உட்கார்ந்து பேசி இன்வால்வ் ஆகி குறைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த அமைப்புக்கள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற காலம் நிச்சயமாக இந்த சமூகத்திலே உங்களுக்கென்று என்று மன வருத்தமற்ற ஒரு மதிப்பளிக்கக்கூடிய சமூகமாக உங்களை ஆதரிக்கும் அதுபோல் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளின் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு சார் என் பையன் படித்து வேலைக்கே போகலை ஏதோ போயிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் பண வரவுகள் வரும் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் பொருளாதாரமோ மனமகிழ்ச்சியோ கொண்டாட்டமோ ஆறுதலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டியபடி நல்லதுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு முடிஞ்சா எல்லாரும் ஒரு வாட்டி ரிஷபத்தில் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மறக்காமல் இங்கேருந்து போகும்போதே இருபத்தோரு விளக்குகள் எடுத்துட்டு போய் அகல் விளக்கு எடுத்துட்டு போய் இருபத்தோரு நெய் விளக்கு ஏற்றி தீபம் போட்டு எல்லா தெய்வத்துக்கு முன்னாடி சுத்தி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அதே போல் இந்த கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருந்திருக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் மறைய ஆரம்பிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இணக்கமான போக்குகள் ஏற்பட்டு வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா இப்படி உருப்படியாக உங்களுடைய எண்ண வலைகளை ஓடவிட்டு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து அதை நல்லபடியாக பயன்படுத்தி எல்லோரும் பார்த்து உங்களை பாராட்டும்படியான ஒரு நல்ல இடமான ஒரு இடத்துல உட்கார வைக்க வாய்ப்புகள் வரும் ஏழாம் இடம் என்பது நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே அன்றாட நிகழ்ச்சிகளிலே அனுசனம் நடக்கக்கூடிய எண்ணங்கள் தகவல்கள் இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு நிதானம் ஏற்படும் தப்பு பண்ண மாட்டீங்க தவறு பண்ண மாட்டீங்க குறிப்பாக வார்த்தைகளை வீசி வம்பளந்து சிக்கல் பிரச்சனைகளுக்கு போக மாட்டீங்க இப்படிப்பட்ட நிறைய அனுகூலங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரிசவராசிக்காரங்க பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா சொத்துக்களுக்காக வம்பு வழக்காடி சட்ட பிரச்சனைகளை சந்தித்து கோர்ட்டு வழக்குகளுக்கு சென்று கொண்டிருந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இதில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒன்று உட்கார்ந்து பேசுவீங்க இல்லை ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் ஆக மொத்தம் உங்கள் பிரச்சனையை இதோடு முடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் புதிய சொத்துகள் சேருவது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிலப்புல வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய மேனாக இருந்தாலும் கூட இந்த பேங்கில் லோன் வாங்குறவங்க அரசாங்கத்தில் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அரசு அதிகாரங்களை பயன்படுத்துறது நிலப்புல யோகங்களோடு வாழ்க்கையை துவங்கிறது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த குரு காரணமாக ரிசபத்தில் பிறந்தவர்கள் நிறைய வருமானங்களை பார்க்கலாம் உங்கள் தகுதிக்கு தகுந்த உயர்வான நல்ல இடங்களுக்கு சென்று நீங்கள் வாழுகின்ற போக்குகள் உங்களுக்கு தொடரும் எப்படி பார்த்தாலும் இந்த வியாழ பயிற்சி உங்களுக்கு மிக அருமையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஒரே ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு சென்று வாருங்கள் ஏழுமலையான் தரிசனம் பண்ணுங்கள் வாலிபராக இருந்தால் உடம்பில் வலு இருந்தால் கீழே இருந்து கீழ்த்திருப்பதியிலிருந்து நடந்து போய் ஏழுமலையை கடந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சீனிவாச பெருமாள் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் செவிசாய்ப்பார் நன்மைகளே நடக்கும் பார்ப்போம் வாழ்ந்து பாருங்கள் நேர்களே மிதுனம் ராசி நேர்களே மிதுன ராசி நேர்களை பொறுத்தளவு கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்தார் இந்த பதினோராம் இருந்து நிறைய பேர்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கு கடன்படுவதற்கு அகலக்கால் வைக்கிறதுக்கு சுமைகளை சுமந்து பழகிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு எடுத்துக்கிறதுக்கு குடும்பத்துக்குள்ள ரொம்ப குதூகூலமாக எல்லா பணிகளையும் செய்வதற்கு இப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தி வாழ்க்கைனா இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் இப்போ இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொன்ன உடனே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது விரையும் 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 விரையும்னா செலவாயிடும் எல்லாம் கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறீங்க அப்படி இல்லை ஒரு ராசியின்படி சுபகிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிற போது அதிலையும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்தளவு அயன சயன புகழ் போக பாக்கியத்திற்கு அவர் தான் அதிபதி அப்போ நேரத்துக்கு தூங்கலாம் நிம்மதியாக சாப்பிட்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படிங்கிற அனைத்து அனுகூலங்களையும் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்க முடியும் என்ன சில நேரங்களில் ஏதோ வந்ததை பேசுனேன் நான் என்ன பண்ணட்டும் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பிரயோகங்களை விடாதீங்க கற்பனை பண்ணி ஒருத்தர் மேலே சந்தேகப்படாதீங்க ஒருத்தர் பிடிக்கலை இன்னும் அவரை விட்டு கொஞ்சம் விலகினில்லுங்க அது அவள் அவரை விளக்கி வையுங்க தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி மோதி போராடி மனத்தாக்கங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் செய்வதை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட தான் பெருசு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு தோண்டிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வம்பளந்து முட்டி மோதுறதுக்கு ரெடியாகிற பழக்கம் மனுஷனுக்கு வந்துடும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை விடுவதற்காக நீங்கள் முயற்சித்தீர்களானால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் துன்பத் துயரங்களை நீங்கள் தவிர்த்து காட்ட முடியும் இது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது மிதனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கண் ஒரு பொருளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசு இன்னொரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கும் அப்போ ரெட்டிப்பு மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மிதினத்தில் பிறந்த அறிவாளிகள் அப்ப இந்த இடத்துல அறிவுக்கு வேலை கொடுத்து அறிவுக்கு வேலை கொடுத்து தப்பு ரைட்டுன்னு கண்டுபிடிச்சு வாழ்றதை விட்டுட்டு அன்புக்கு வேலை கொடுங்க நல்ல மனிதராக நடந்து கொள்ளுங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் விசஸ் பண்ணுங்க இல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருங்க இல்லை வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக இருங்க எந்த துறைகளில் எந்த வயதுகளில் எந்த நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவற்றில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக அன்பே சிவம் என்று வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த குரு பயிற்சியில் நிறைய சங்கடமான மனச்சூழ்நிலைகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு பக்கம் கௌரவம் சுகம் புகழ் காப்பாற்றப்படும் கடன்கள் கட்டுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு வீடு வாங்குகிற அமைப்புகள் ஏற்படும் கடன்பட்டு வீடு வாங்குகிற யோகங்கள் எல்லாம் தேடி வரும் நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது கண்டிப்பாக வீடு வாசல் அடிப்படை வசதிகள் இன்னைக்கு வரைக்கும் நான் காரே வாங்கலை சார் முதல் முதல்ல கார் வாங்க போகிறேன் இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் இதில் வரும் அப்ப இது எல்லாமே ஒரு பக்கத்தில் சுப செலவுகளை காட்டுகின்ற சித்தாந்தமாக இருக்கிறதுனால இந்த செலவுகளின் மூலமாக நீங்கள் நன்மைப்படலாம் இந்த பொருளின் மூலமாக மகிழ்ச்சி கொண்டாடலாம் மக்கள் மத்தியிலே உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு இந்த குரு பயிற்சி என்பது உங்களுடைய நான்காம் இடத்தை கவனிக்கின்ற குரு இப்படிப்பட்ட வளர்ச்சிகளையும் கொடுப்பார் இதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாம் என்பது எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் துக்கம் துயரம் தரித்திரங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் சட்ட தொல்லைகள் இப்படி சொல்லப்படுகின்ற அனைத்து செய்திகளும் ஆறாம் துவங்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆறாம் குரு பார்த்துவிட்டால் விட்டால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அப்ப இப்ப சொன்ன எந்த செய்திகளின் மூலமாகவும் நீங்கள் பாவ சக்கரத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க அது மட்டும் படிப்புக்கு தகுந்த தொழில் பண்ணினேன் அது சரியா வரல சார் எங்க அப்பா ஒரு தொழிலை செஞ்சு கொடுத்தார் அதுவும் சரியா வரல இப்போ நானா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிற சூப்பர் தம்பிகளா இதுதான் ரைட்டு இப்படி நீங்களாக உங்களுடைய வேலைகளை துவங்கி உங்கள் பாதைக்கு செல்லுவீர்களானால் இந்த வியாழ பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தகுதி உங்களுடைய உயர்வு இத்தனையும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக வந்து தாங்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும் அதே போல் திரும்பவும் சொல்ற எதிரிகளை உருவாக்க வேண்டாம் நோய்களுக்கு போக வேண்டாம் அப்போ நோய்களுக்கு போக வேண்டாம்னா என்னது ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்தால் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு படுத்துருங்க அதே நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் தயவுசெய்து ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடாதீங்க காரணம் அந்த விருச்சகம் என்று சொல்லக்கூடியது வயிறு வயிறு சார்ந்தது இந்த யூரோனல் ட்ராக்கு மோசன் ட்ராக்கு இதிலெல்லாம் ஏதாவது உணவு உணவுனான வரக்கூடிய வியாதிகள் வருவதற்கு நீங்களே காரணமாக இருந்து விடுவீர்கள் இதை கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் அக்கறையாக இருக்கணும் இதே போல் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அட்டமஸ்தானம் என்று சொன்னாலே கெட்டதுகள் நடப்பதை தவிர்க்கக்கூடிய இடமாக அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நட்டங்களிலிருந்து விலகி நிற்கலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தோல்விகளோ துயரங்களோ வந்து விடாது ஒருவேளை நீங்கள் வந்து சொத்துக்களை விற்கிறவங்க வாங்குகிறவங்க ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தால் உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் எட்டாம் இடம் தடுக்கப்படுகின்ற போது பகைமை என்பது வராது உங்களை சந்திக்கின்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க ஆக நல்ல தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சியெல்லாம் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படியாக இந்த வியாழ பகவானை பொறுத்தளவு மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக புதிது புதிதாக உங்களை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய திறமைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு நல்ல அமைப்பாக இந்த குரு உங்களுக்கு தேடி வருகிறது அப்போ எந்தெந்த கோயில்களுக்கு போனால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா சுக்கரம் தான் உங்களுக்கு ஐந்தாம் பாபாதிபதி இறையனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு இடங்களில் திவ்யதச கோயில்கள் இருக்கு அப்போ எல்லா இடங்கள்லையும் கோயில்கள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த கோயில்களுக்கு சென்று வாருங்கள் உங்க உங்க ஊர் பக்கத்துல திருச்சி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சாறு கோயில் இருக்கு சென்னையில கோயில் இருக்கு இப்படி தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஸ்ரீரங்க பெருமானை பார்ப்பது ரொம்ப விசேஷம் இப்படிப்பட்ட அமைப்புக்கள்ல பெருமாள் சன்னதிகளுக்கு போய் வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கு போய் நல்ல பகவானை வேண்டிட்டு ஒரு துளசி மாலை வாங்கி சாத்த சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பயம் தேவையில்லை வாழ்ந்து பார்ப்போம் கடகம் ராசி நேர்களே கடகராசினியர்களை பொறுத்தளவு கடந்த வருடம் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருந்தார் அதுக்கு ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் அப்படிங்கிற வாசகம் உண்டு அப்போ என்ன கடந்த வருஷத்தில் நிறைய பேர் வேலையை ஓட்டுட்டிங்களா வேலை இல்லாமல் போயிட்டீங்களா அப்படி இல்லை அப்போ ஏன் சார் குரு பயிற்சி பலன்கள்னு தனியாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் இந்த குரு பகவானை பொறுத்தளவு நல்ல செய்திகளுக்கு மட்டும் துணை நிற்கக்கூடியவராக இருக்கிறதுனால தவறான செய்திகள் நடந்திருந்தால் அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகளை தவிர இந்த வியாழகிரகம் பெயர்ந்து விட்ட காரணத்தால் நான் யோடு கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்பதற்காக இந்த தகவலை உங்கள் பதிய வைக்கிறேன் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்திற்கு வருகிறார் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக மிக சிறப்பான உன்னதமான அதுவும் குறிப்பாக சம்பாதிக்க வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கணும் காரு வாங்கணும் கடன் வாங்கணும் கடனை திருப்பி கொடுக்கணும் சமுதாய பொறுப்பு குடும்ப பொறுப்பு இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய வயதுடையவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த பதினோராம் இடத்தில் குரு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்த காரணத்தினால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக ஈஸியாக நகர்கிற மாதிரி தெரியும் அதாவது ஒரு வண்டியை பிடிச்சி தள்ளுறதுக்கும் அந்த வண்டி தானாக உருள்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு ஃபீல் ஆகுமா இல்லையா இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த குரு பகவான் ஆனதுக்கு பின்னாடி உங்களுடைய வேகம் விவேகம் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் உழைப்பு இவைகள் எல்லாமே இயல்பாகவே அது பாதையில் அது போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக மாறும் அது மட்டும் இல்லை பதினோராம் இடம் என்பது உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணன் தம்பிமார்கள் அக்காமார்கள் இப்படிப்பட்ட உங்களை விட வயதில் மூத்தவங்க முன் சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் அந்நியர்கள் ஜாதி மதம் இனம் மதத்தில் மொழியில் மாறுபட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும் உங்களை இந்த உறவுகள் இந்த சமூகம் மிக அதிகபட்சம் நம்ப ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மேம்பாடுகள் அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது சோம்பல் உங்களை விட்டு போயிடும் திட்டமிட்டு வேலை பார்க்க தெரியும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும் தொட்ட தொழில் துவங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இப்படிப்பட்ட எல்லாம் ஒன்று சேர்கிற போது நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி முன்னேற்றம் பண வரவுகள் வருவது கட்டாயம் நடக்கும் அதேபோல மூன்றாம் இடத்தை பொறுத்தளவு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் புதிய இடங்களுக்கு செல்வது புதிய மக்களோடு இணைந்து செயலாற்றுவது இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் போட்டிகளில் கலந்து கொள்கிறது போட்டிகளில் வென்று காட்டுவது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் மிக சாதுரியமாக நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக வீட்டில் ஒரு சுபகாரியமும் நடக்கலை ஒரு கல்யாணம் பண்ண பார்க்குறோம் நடக்குமான்னு தெரியல இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் அடுத்த நிலைகளுக்கு உயர்கின்ற கல்வி சூழலுக்கு செல்வாங்க கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பாங்க காம்ப சென்றுள்ள வேலை கிடைச்சால் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் வேலையிலே முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடகத்தில் பிறந்தவர்களின் பிள்ளைகள் அதாவது நீங்கள் கடகராசி என்றால் உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலைகளில் இருந்தாலும் அவருடைய வளர்ச்சி உயர்வு அவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் இவையெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அதை பார்த்து நீங்கள் மகிழுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லுகிற இடம் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தாத்தா பாட்டி பரம்பரை சொத்து இல்லை வில்லங்கு விவகாரமாக இருந்தது இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்படி பேசுறது எப்போ பா பார்க்கலாம் இப்படின்னு திணறி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே அவைகளை எல்லாம் சுலபமாக கைப்படுத்திக் கொண்டு சுலபமாக அதிலிருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து எல்லோரும் இணைந்து கொண்டாடி மகிழுகின்ற ஒரு சூழலெல்லாம் இந்த நேரத்தில் இந்த கடகராசிக்கு குரு பின்னாடி கிடைக்க போகுது அதே போல அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால சொத்து சுகங்களில் முதலீடுகள் பண்ணுவீங்க கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறது வீடு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்ன சொல்ல போன ஷேர் மார்க்கெட்டில் போடுறது தங்கம் வாங்கி வைக்கிறது இப்படிப்பட்ட காசை கொண்டு போய் காசு பண்றதுக்காக பொருளாதாரத்தில் முடக்கிறது அல்லது இன்வெஸ்ட் இப்படிப்பட்ட அரிய நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் அது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருந்தால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய வேறுபாடுகள் மறையும் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் மகிழ்ச்சியாக இருவரும் கைகோர்த்து செல்லுகின்ற வாய்ப்புகள் வரும் யாரென்று தெரியாமல் இதுவரை உங்களை பகைத்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக மாறுவாங்க இந்த குருபகவான் பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறதுங்கிறது இயல்பாகவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்டம் என்பது உழைப்பின் மூலமாக பிள்ளைகளின் மூலமாக நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் அன்பு அதே மாதிரி ஆசிகள் பூசிகள் இன்னும் சொல்லப்போனால் முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு சிறப்பானதொரு வாழ்க்கையை கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு மிக மிக சிறப்பாக ஒரு வருஷம் எல்லாம் நடக்கும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோட மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாட முடியும் நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல அறுவடை திரு முருகப்பெருமான் டெம்பிள்ஸுக்கு தமிழ்நாடுக்குள்ளாக இருக்குது இந்த அறுவடை கோயில்கள் அறுவடை கோயில்களில் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போயிட்டு வாங்க அதிலையும் குறிப்பாக முடிந்தால் எல்லோரும் பழனிமலை முருகனை போய் செவ்வாய்கிழமை காலையில் ஒரு நல்ல தரிசனம் போட்டுட்டு போகர் சன்னதிக்கும் போய் அவருக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு திருப்திகரமாக ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வியாழப்பயிற்சி இந்த குரு பயிற்சி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமை சிறப்பு இத்தனையும் உங்களுக்கு சொந்தம் வாழ்ந்து பாருங்கள் நேயர்களே சிம்மம் ராசி இந்த நேர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அது கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்பினேஷன் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆற்றலை கெடுதலை குறைக்கின்ற அளவிற்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை இதுவரை பார்த்து கொண்டிருந்தார் அதனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு தைரியத்தோடு எதையும் சாதுரியமாக நீங்கள் நகர்த்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைய இருந்தது என்ன சார் பயமுறுத்துறீங்களா அப்படி இல்லை ஸோ இந்த குருபகவானை பகவானை பொறுத்தளவு இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு வருகிற காரணத்தால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அரசு ஊழியராக இருந்தாலும் கூட மேல் முன் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பகைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது யாருன்னு தெரியாதவங்க கண்டபடி பேசக்கூடாது ரகசியங்கள் பரிமாறக்கூடாது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது ஒரு ப்ரைவேட் செக்டாரில் கார்ப்பரேட் செக்டாரில் வேலை பார்க்குறீங்களா உங்களை கம்பெனி ரொம்ப இம்சை பண்ணுது உங்கள் மேலேயே எல்லா ஃபைலையும் போடுது எல்லா எட்டு மணி நேரம் வீட்டுக்கு போகிறான் எனக்கு மட்டும் பத்து மணி நேரம் ஆகுது வீட்டுக்கு போனாலும் தூக்கத்தில் எழுப்பி கூப்பிடுறாங்க என்ன பொழப்பு என்ன கம்பெனி என்ன உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக இருக்குதா வேறு வழியே இல்லை பொறுமையை கையாளுங்கள் நிச்சயமாக நான் ஒன்று சொல்லுவேன் பொறுமையாக சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டு வேலையை பாருங்கள் நிச்சயமாக எது வேணுனாலும் வீணாக போகலாம் ஒரு மனிதனுடைய உழைப்பு என்பது ஒருபோதும் வீண் போகாது அந்த அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு உழைப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போடுகிற ஒரு 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 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கின்றோம் அதே போல் இந்த வியாழ பரிச்சையை பொறுத்தளவு பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் அப்படின்னு சொல்லப்பட்ட வாசகம் என்பது அரசியல்வாதிகளாக இருந்தீர்களானால் மிகப்பெரிய பொதுவான காரியங்கள் நடக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு சற்று கவனம் தேவை உங்களுடைய பெயர் கட்டுப்போகவோ அல்லது புகழ் கட்டுப்போகவோ உடல்நிலை பாதிக்கப்படவோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனம் குடும்பம் பொருளாதாரம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய செல்வாக்கு பொருளாதாரம் காசு பணத்துக்கு இப்படி எந்த குறைகளும் வராது நீங்கள் எத்தனை தொழில்கள் செய்தாலும் கடைசியில் மிச்சம் இருக்கும் ஏதோ ஒரு மாதம் நட்டப்பட்டிருப்பீங்க அடுத்த மாதம் அதை சேகரிச்சிருவீங்க இப்படிப்பட்ட ரூட்டில் உங்களை பொறுத்தளவு இந்த காசு பணம் சொத்து சுகம் விஷயத்தில் பெரிய குடும்ப குர குழப்பங்கள் எதுவும் வரப்போறதில்லை போல் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் மிக இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் உதாரணமாக கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேளுங்க ரொம்ப நான் தான் பெருசு எனக்கு தான் தெரியும் நீ எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுற நீ எப்போ பார்த்தாலும் என்னை இப்படித்தான் சொல்கிற இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை மனதில் சுமந்து வைத்து கொண்டு நீங்கள் எதிர்த்தரப்பில் பேசுகிறதுங்கிறது வேண்டாத வில்லங்க விவகாரத்தை உருவாக்கும் இதை விட என்ன சொல்ல போகிறோன்னா மனசுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான அன்பு பண்பு பாசத்தை உடச்சி விட்டுடும் ஆக கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து பேசி அமைதியாக போங்க அதே போல் அந்த இரண்டாம் இடம் என்று தான் குடும்பத்தின் தனஸ்தானம்னு சொல்கிறது அப்போ நீங்கள் சொத்து பத்துகள் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதிய தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் அக்கறையாக படிக்கணும் ரொம்ப யாரையாவது குறை சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம குறை என்னங்கிறத நம்ம தீர்த்துக்க ட்ரை பண்ணணும் இப்படிப்பட்ட விவரங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை கவனியுங்கள் அதேபோல் இந்த வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது கௌரவம் சுகம் புகழ் உடலும் உள்ளமும் ஆனந்தப்படுகின்ற இடம் எது எப்படி போனாலும் உங்களுக்கு மனசாலும் உடலாலும் சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த குறைகளும் ஏற்பட போகிறதில்லை சில பேர்களுக்கு வயதானவங்களாக இருந்தால் அடிவயிற்று கோளார்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் கண் கோளார்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் குற்றக்குறைகள் செய்யும் அது மருத்துவத்தால் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள முடியும் மருந்துக்கு கட்டுப்படாத வியா வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை கவலைப்பட தேவையில்லை அதே போல நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வீட்டை மாத்திர கார மாத்திர இல்ல ஒரு நகையை மாத்திர இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கிற பொருளை மீண்டும் வாங்க போகிறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகளாகும் சேர்த்து வச்ச பணம் கையை விட்டு போகும் இப்படிங்கிற நிலைகளில் இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் செலவுகளாக போனாலும் மறுபக்கத்தில் உங்களுக்கு பொருளாக திருப்பி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பொருளை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறது எப்படிங்கிற மார்க்கத்தை நீங்கள் அதே அதேபோல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொந்த தொழில் சுய தொழில் செய்கிறவர்களுக்கு உழைப்பதற்குண்டான களம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் சொல்ல போகணும்னா போட்டி பொறாமைகளை அடித்து நொறுக்கி தூக்கி போட்டுட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான களம் கிடைக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமைதியாக வாழ பிடிக்காது அந்த அடிப்படையில் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எப்பேற்பட்ட எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படி எந்த ரூபத்தில் எது நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை தேடுறதுக்காக தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை கொண்டு வருவீங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனி நடத்துற காசு பற்றாக்குறை ஆகி போச்சு அரசாங்கத்துல லோன் கேட்டா இழுத்துக்கிட்டே போகுது வருமா வராதா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கடனாளி ஆக வேண்டிய காரணம் வருகிற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கும் அரசாங்கம் உதவி செய்யும் அதிகாரிகள் உதவி செய்வார்கள் கேட்ட லைசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்படி பல ரூபங்களில் ஒரு பக்கம் கடன் படுறது ஒரு பக்கம் வாழ்க்கையை விருத்தி பண்ணுறது இப்படிங்கிற ரெண்டையும் தூக்கிட்டு சமநிலைகளில் ஓட வேண்டிய ஒரு அமைப்புல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஒரு பெரிய பயமெல்லாம் பயப்பட தேவையில்லை ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை நீங்கள் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக ஒரு கோயில் குளமாக ஒரு ரவுண்ட் அடிங்க அறுபடை வீடுகளையும் சுற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் பக்கத்தில் ஒரு நல்ல கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இந்த குருன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு போகலாம் மற்ற முருகன் கோயிலுக்கும் போகலாம் இதோட சேர்த்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்ற இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஜீவ சமாதிகள் முன்னோர்கள் ஞானிகள் மறைந்த ஜீவ சமாதிகள் இருந்தால் பௌர்ணமி தினத்தன்று போய் அங்க உட்கார்ந்து எந்திரிச்சு ஒரு பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செழிப்பாக திடமாக மன அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வடிகால் கிடைக்கும் வழி பிறக்கும் வாழ்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் கண்ணிராசினியர்களே இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த வியாழ பயிற்சி குரு பயிற்சி என்பது மிக 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 அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமருகிறார் எட்டாம் இடத்தில் கடந்த முறை ஒரு வருடமும் அட்டமத்தில் குரு என்று சொல்லக்கூடிய வாசகத்தை விட்டுவிட்டு இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் வந்து அமருகிறார் ஒரு பழமொழியே உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு வந்தால் சென்ற இடத்தில் அவர் ராஜாவாயிடுவார்னு ஒரு பழமொழி உண்டு இதெல்லாம் நடக்கிறதில்ல இருந்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த விஷயத்தை கவனிக்கின்ற போது இது ஒரு சுபட்சமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய தன்மைகளில் உடை பாவனைகளில் உங்களுடைய செயலாற்றலில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் நீங்கள் கற்ற வித்தைகளில் நீங்கள் யார் என்ன என்ன பண்ணியிருக்கிறோம் என்ன பண்ணாமல் விட்ருக்குறோம் நாம் ஏன் இதை பண்ணோம் ஏன் பண்ணலை இப்படிப்பட்ட உங்களை நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து மொத்தத்திலையும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் அதுலேயும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்தாச்சுன்னா பெற்றோர்களின் மூலமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும் அந்நிய நாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலையிலே உத்தரவாதம் அமையும் அந்த நாட்டு சட்டத்திட்ட வழக்குகளின்படி பழக்கத்தின்படி உங்களுக்கு ஒரு குடியுரிமை வாய்ப்புகள் வழங்க ஏற்பாடுகள் கிடைக்கும் அது இல்லை அந்த ஊரில் வீடு வாங்கிறது கார் வாங்குறதுன்னு சொல்லக்கூடிய சகல சம்பத்துக்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு போகிறதுனால கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி ரொம்ப பற்று இல்லாமல் பதட்டம் இல்லாமல் என்ன பொழப்பு ஏன் இப்படி இப்படி பொறுப்பற்ற நிலைகளில் மனதை தக்க வைத்து கொண்டு சமாளித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை துடைத்திருந்து விட்டு நீங்கள் எனக்கு இது வேண்டும் நான் இப்படி வாழ வேண்டும் இன்னது செய்யணும் என்னோட பெயர் வரணும் நான் இப்படி காரியம் சாதிப்பேன் இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு கூடிய முன்னேற்ற பாதையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வளமான காலச்சூழலை இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு வந்தவுடன் உங்களுக்கு ஒரு தூண்டு சக்தியாக இருப்பார் அதே போல இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது மிக மிக விசேஷம் அப்போ இந்த உலகமே உங்களை நம்ப போகுது இது யார் என்னென்னு தெரியாதவங்க கூட உங்களை நம்பலை சொந்தக்காரங்க கூட மதிக்கலை சுற்றுப்புறச் சூழலில் ஒரு நல்ல பேர் இல்லை புகழ் இல்லை கௌரவம் இல்லை எந்த பக்கம் போனாலே என்ன நடக்குதுன்னே தெரியல யாராவது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனப்புழுக்கத்தில் ரொம்ப நொந்து போய் வெந்து போய் என்ன தான் வழி என்று தெரியாமல் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த ஒரு சூழல்கள் மாறி இப்பொழுது மிக மிக பிரமாதமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு தசை கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இளைஞர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட ராகு தசையில் செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது உங்கள் குறைகள் என்ன நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று உங்களையே நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய பெற்றோர்களோடு இணைந்து கொண்டு செயலாற்றக்கூடிய இத்தனை வாய்ப்புகளும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக உண்டு அதே போலத்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு தனது ஏழாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தன்னை விட இளைஞர்களோடு இணைந்து கொண்டு ஓடுகிற நேரம் தன்னை உஷாராக வச்சுக்கிறது உழைப்பாற்றலை கொடுக்கிறது அந்த எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கறது இது எல்லாம் அந்த மூன்றாம் இடம் இன்னும் சொல்லப்போனால் பேசுகிறது உங்கள் சொல்லாற்றலை பயன்படுத்துவது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பேசியை ஜெயிக்கிறவங்க அட்வொகேட்டாக இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்கள் வழக்குகள் வெற்றி பெறும் உங்கள் டார்கெட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கம்பெனியில் போனஸ் எக்ஸ்ட்ரா போனஸே வாங்கிடுவீங்க இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நல்ல சம்பவங்களாக இருக்கும் சில பேர்களுக்கு வயதானவங்களுக்கு வைத்துக்கோளார் இருக்குது சார் யூரன் ட்ராக்கில் பிரச்சனை மோஷன் ட்ராக்கில் பிரச்சனை உடம்பு நல்லா இல்லை எப்போ பார்த்தாலும் சைனஸாக இருக்குது கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது எந்த டாக்டர்கிட்ட போய் எதை சொல்லித்தான் நான் மருந்து வாங்கி குடிக்கிறது இப்படியெல்லாம் தளர்ந்து போயிருந்த மனநிலைகளை கொண்டிருந்த முதியோர்கள் இப்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி மருந்து மாத்திரையை குறைச்சிட்டேன் சந்தோஷமா இருக்கிற உடம்பு இப்போ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு நான் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் ஒரு வளம் ஒரு மனபலம் இதெல்லாம் உங்களுக்கு வ வர ஆரம்பிக்கும் இதே போல இந்த வியாழ பரீட்சையை பொறுத்தளவு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் வீட்டில் சுப செய்திகள் வேண்டுமா கல்யாணம் நடக்கணுமா குழந்தைகளுக்கு கல்யாணமா இல்லை உங்களுக்கே கல்யாணம் பண்ணிக்கணுமா புத்தர்பாகிய சந்தான விருதிகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா குலதெய்வ வழிபாடு தேடி போகணுமா ஊர் சுற்றி பார்க்க போகணுமா சொந்த தொழிலில் ஜெயிக்கணுமா புது தொழில் துவங்கணுமா இப்படிப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான ஒரே பதில் எஸ் யூ கேன் டு இந்த மாதிரி நீங்கள் எதையும் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ உங்களை உட்கார வைக்கும் அதையும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தொழில் பண்றவங்க நீண்ட தூரத்து பயணங்களுக்கு சென்று வரக்கூடிய தொழில் பண்றவங்க மற்றவர்களோடு புத்திசாலித்தனமாக உட்கார்ந்து பேசி டிஸ்கஸ் பண்றவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறவங்க டீச்சராக இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க சயின்டிஸ்டா இருக்கிறவங்க மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கன்னிராசியில் இருந்தீர்களானால் நிச்சயமாக இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பெரும்பாக்கியம் பெரும் புகழ் பெரும் சுகம் பெரும் சொத்து இப்படிப்பட்ட அனைத்தையும் ஈட்டிக் கொண்டு பெற்றுக்கொண்டு வாழுகின்ற சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உண்டு இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மனசார உடன்பட்டு பாடுபடணும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எல்லோரிடமும் இணங்கி போகின்ற குணத்தை வளர்த்து வேண்டும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட நிலைகளை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் அதற்கு இந்த வியாழ பயிற்சி ஒரு கேரண்டி அப்போ எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் சுகமாக இருக்கும் சார்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது குலதேவன் கோயிலை மறக்காமல் கும்பிடணும் ஐந்தாம் இடத்த அதிபதி சனீஸ்வரர் பகவானாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் குலதேவன் கோயில் இருக்கும் அப்போ அந்த குல தெய்வ வழிபாடை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ற போது உங்களுக்கு மிக பிரமாதமான அருளும் ஆற்றலும் அவர்கள் மூலமாக கிடைத்து உன்னதமான பாதையை புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற அந்த வித்தைகளுக்கு அந்த வழிபாடு அந்த இறை அருள் உங்களுக்கு கூடவே இருந்து செயலாற்றும் நிச்சயம் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த குரு மிக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கையை கவனிக்கலாம் துலாம் ராசினியர்களே துலாராசினியர்களுக்கு இந்த வியாழ பயிற்சி என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தை விட்டுவிட்டு எட்டாம் இடத்தில் அட்டமத்தில் குரு என்று சொல்லக்கூடிய நிலைகளில் வந்து அவர்கிறார் இந்த எட்டாம் இடத்துல குரு வந்துட்ட உடனே எல்லாம் கெட்டுப்போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அடிப்படையாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் சம்பந்தப்பட்டவர் இந்த வியாழ கிரகம் திருதிய ரோகாதிபதினு சொல்லுவோம் அப்போ இந்த திருதிய ரோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்தில் மறைகின்ற போது ஒரு மறைமுகமாக ஒரு நல்ல பழமொழி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றால் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா வந்துடுமோன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் எங்கே எல்லாம் நீங்கள் தோற்று போயிடுவோன்னு பயப்படுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும் இந்த எதிர்பாராத விதமாக சில தகவல்கள் வந்து நம்மளை வாழ வைக்குது வளர விடுதுன்னு ஒரு காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்காம கிடச்சது இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தர்ப்பம் இப்படி நடக்கும்னு க கனவு கூட நினைக்கல இப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் கண்கூடாக கண்ணுக்கு தெரியும் அதுபோல் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சத்து இந்த வயதானவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் வீட்டுக்குள்ளே பெரியவர்கள் தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் வரும் என்ன நடந்துருமோ எது வந்துருமோ நம்ம தனியாக இருக்கிறோமே நமக்கு யார் இல்லையே பக்கத்தில் துணை இல்லையே நம்மளுக்கு யார் பாதுகாப்புக்கு இருக்கிறா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்னிலை சார்ந்த ஒரு பய உணர்வுகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஆக இந்த பயத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வீட்டில் இருக்க போகிறதில்லை சரியாக பன்னிரெண்டு மாதங்களில் அங்கேருந்து புறப்பட்டு போயிடுவார் இந்த பன்னிரெண்டு மாதங்களை நீங்கள் அருமையாக பார்த்து கொள்றதுக்கு வீட்டில் ஒரு நல்ல துணையை வச்சுக்கலாம் வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் கூட கூட ஒரு ஆயரருவா போனால் போகுது பன்னெண்டாயூவா செலவாகிட்டு போகுதுங்கிற முறையில் நீங்கள் தாராளமாக நடந்து கொண்டு நல்ல வசதியாக வாழ்கிறதுக்கு தேவையான மற்றவர்களின் சர்வீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு சின்ன வியாதி ஏற்பட்டால் கூட உடனே நீங்கள் மருத்துவரை சந்திச்சிடணும் சொல்கிறபடி செய்யணும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும் அவர் சொல்கிற மருந்து வாங்கி சாப்பிடணும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தன்னம்பிக்கையை வச்சுக்கணும் பயந்து போகக்கூடாது என்ன நடந்துருமோங்கிற கவலைப்படுறதை விட்டுடுங்க இது வயதானவர்களுக்கு பொருந்துமே தவிர வாலிபர்களுக்கோ இளைஞர்களுக்கோ இந்த செய்திகள் பொருத்துவதில்லை ஆகையினால் நீங்கள் உங்கள் பாட்டிலும் உங்கள் வேலையை பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு தொழில் செய்கிறார் ஒருத்தர் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு சரி இந்த ஒரு வருஷம் கடையை மூடி வச்சிடலாம் அடுத்த வருஷம் நம்ம திறந்து நடத்தலாம் இப்படி நடத்த முடியாது அந்த அடிப்படையில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள லாபம் பெருசாக வராட்டா கூட நமக்கு கிளைண்ட்டை நம்ம விட்டுறல நமக்கு வர வேண்டிய ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தொழில் நடந்துக்கிட்டு ஆக இப்படியே போகட்டும் பார்க்கலாம் பத்து பன்னெண்டு மாதங்கள் தானே என்று நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலை கண்டினியூ பண்ணணும் அதையும் குறிப்பாக வாகனங்களை வைத்து தொழில் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் ஒன்வே டிராஃபிக்கில் போய் போலீஸ்கார்ட்ட மாட்டிக்கிட்டு தர்க்கவாதம் பண்ணக்கூடாது அதில் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்குமான்னு பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட வாகனம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட தொடர்புப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது ஸோ இப்படிப்பட்டதில் கவனமாக இருக்கணும் இந்த நிலவளம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க இயற்கையான தொழில்னு சிலதெல்லாம் இருக்குது இல்லையா ஆட்டு பண்ணை பால் பண்ணை கோழி பண்ணை இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த துளாராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையின் கொடை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லபடியாக இந்த தொழில்களில் சில முன்னேற்றங்கள் இருக்கும் இது என்ன விருத்தினு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து ஆடு வாங்கி வளர்த்துருப்பார் ஒருத்தர் அது அப்படியே விருத்தியாகி விருதியாகி இருபத்தஞ்சி முப்பது எண்ணங்களில் வந்து நிற்கும் ஆனால் விற்க முடியல விற்கிறதுக்கு மனசு வரல விற்கிற மாதிரி சூழல் வரல எப்போ லாபம் கைக்கு வரல அப்போ ஃபேக்ட்ரி வளர்ந்துக்கிட்டே போகுது தொழில் வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் கையில் கஷ்டமாக இருக்குது இடுக்குப்பிடியாக இருக்குது வரவுக்கு செலவுக்கு சரியாக போகுது இருக்கிறத நம்ம விற்கிறதுக்கு மனசு வரல இப்படிங்கிற ரூபத்தில் நீங்கள் வறுமையிலேயோ ஏழ்மையிலேயோ இல்லை ஆனால் மன அளவில் அந்த சோகம் என்பது லைட்டாக தொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதேபோல் இந்த கிரகத்தை பொறுத்தளவு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது உங்கள் சொன்ன சொல்ல மக்கள் நம்புவாங்க நீங்கள் யாருக்காவது பத்தாம் தேதி கடன் கொடுத்துருறேன்னு சொன்னால் கொடுத்துருவீங்க அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே உங்களுடைய மதிப்பு புகழ் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்குள்ளே தர்க்கவாதங்கள் பண்ணுறதை குறைச்சிடணும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சந்தேகம் கொள்ளக்கூடாது வரவு செலவுகளில் ரெண்டு பேர் மல்லு கட்டி உன் கணக்கு ஏக கொடு ஏன் கணக்கு நீ நீ என்ன வாங்குறது இப்படிங்கிற மாதிரி தர்க்கவாதங்கள் வளர்த்துக்காமல் குடும்பம் என்று சொன்னால் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்லது கெட்டது எப்படி கட்டுக்கு போனால் எல்லா சுவையும் ஒன்றா அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி குடும்ப லட்சணம் என்பது இறுக்கம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் இதை புரிந்து கொண்டு இந்த வருடத்தை கழிக்கணும் அதே போல் உங்களுக்கு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்போ இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப கௌரவம் சுகம் புகழ் இதை மனசில் வச்சுக்கிட்டு வாழாதீங்க விட்டு கொடுத்து போக ஆரம்பிங்க புது வண்டி வாங்கணும் புதிய கார் வாங்கணும் புதிய வீடு வாங்கணும் இப்படின்னு சில பேர்களுக்கு தெரியும் நான்காம் இடம் என்பது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் அதே மாதிரி தாயின் உடல்நலம் மனநலம் இதெல்லாம் நான்காம் இடத்துல வரும் அப்போ இந்த குருவின் பார்வை என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி சொல்லப்பட்ட கதைகளின்படி நான்காம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் கடன்பட்டு கூட இந்த காரியங்களை ஆற்றலாம் இப்படிப்பட்ட நிலவரங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு ஆனால் இதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் அந்த கேதுவையும் அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையிலே துளாராசிக்காரங்களுக்கு பெரிய வருத்தமோ பெரிய குறைகளோ பெரிய நட்டங்களோ பெரிய வழக்குகளோ பெரிய சிக்கல்களோ இப்படி வருவதற்கு இந்த குரு பயிற்சி காரணமாக இருக்க மாட்டார் கூடவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் தன்மைகள் சிறப்பாக இருக்குமானால் இப்போ நான் சொல்ல படங்களில் நிறைய உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லையும் கால பைரவர்னு சொல்லக்கூடிய இப்போ அஷ்டமி அன்னைக்கு போய் காலபைரவரை கும்பு கும்பிடலாம் ஐயனார் கோயிலுக்கு போகலாம் சாஸ்தாவை கும்பிடலாம் முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் இந்த காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கடவுளை போய் சென்று வணங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் முடிஞ்ச அமாவாசை பௌர்ணமியில் அஷ்டமி நவமி பௌர்ணமியில் அந்த திதிகளில் போய் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு வருடத்தை மிக எளிதாக கடக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த இறையொருள் உங்களுக்கு கொடுக்கும் விருச்சகராசினியர்களை இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு இடத்துல போய் அமர காத்திருக்கிறார் இதுவரையும் ரோகஸ்தானத்திலும் கடன்கள் கொடுப்பதிலும் கடன்கள் வாங்குவதிலும் வரவு செலவு பற்றாக்குறை பொருளாதார பற்றாக்குறை மனசில் திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை கல்யாணம் பண்ணியும் குதகோளம் இல்லை ஒரு டூரு போக முடியல ஒரு கோயிலுக்கு போக முடியல வயசானவங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒத்து போகலை வீட்டுக்கு வீடு வாசப்படின்றாங்க சார் எங்கள் வீட்டில் பெரிய வாசப்படியாக வச்சுட்டார் ஒன்று கடவுள் இப்படி என்று மனதால் திருப்தி இல்லாமல் புலம்பி தள்ளி கொண்டிருந்த காலச்சூழலை மறந்து ஏழாம் இடத்திற்கு குரு செல்லுகின்ற காரணத்தால் அன்றாட வாழ்க்கை அனுசன வாழ்க்கை நீங்கள் விரும்பிய வாழ்க்கை நினைத்தது நடப்பதற்கும் கேட்டது கிடைப்பதற்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகளாக இந்த ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து கன கச்சிதமாக அமரக் காத்திருக்கிறார் அது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு மட்டும் உற்ற முடியாது சுக்கரனுடைய வீடு அப்போ இந்த நேரங்களில் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பெண்கள் மேல் இருந்த பகைமை குறையும் இது ஆண்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேல் இருந்த பகைமை குறையும் பெண்களாக இருந்தால் உங்களை இதுவரை ஓரங்கட்டி வஞ்சித்து இம்சித்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்து இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களை தள்ளிவிட்ட இந்த ஆண் சமூகம் இப்பொழுது கொஞ்சம் உங்களை பாராட்டி வணங்குகின்ற நிலைகளுக்கு கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கும் அப்ப இது வீட்டுக்கு விடு ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு காலச்சூழலாக அமையும் என்ன சொல்லப் போனா வீட்டுக்குள்ள கல்யாண சம்பவங்கள் மிக சிறப்பாக அரங்கேறும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நடவாதுன்னு சொன்ன காரியத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறப்பான அந்தஸ்துகளெல்லாம் உங்களுக்கு உண்டு பிள்ளை செல்வங்கள் மழலை செல்வங்களின் வளர்ச்சிகளை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சின்ன பசங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறேன் காது குத்து போகிறேன் கொண்டாடுறேன் மகளுகிறேன் நூறு பேரை கூப்பிட்டேன் கடா வெட்டினேன் சாப்பாடு போட்டேன் இப்படிங்கிற அந்த குதகோள கொண்டாட்டங்கள் என்று எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் நிறைய நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளை பேர் இல்லை என்று திண்டாடி கொண்டிருந்த இறைவனை நம்பி மருத்துவரை நம்பி அல்லாடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு ஏழாம் மடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக புத்திரப்பிராப்தம் எழுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லை அவர் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்கிற போது ஒரு திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கேந்திரத்தில் அமர்கின்ற போது அனைத்து விதமான அருளும் இன்பமும் எல்லா விதமான இறை அருளும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை காப்பாற்றும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பராக்கிரமமாக பக்கத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும் அதில் எந்த குறைகளும் இல்லை உங்களுக்கே தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஏற்பட்டு இதுவரைக்கும் சோம்பலாக இருந்து நான் தக்க காரியத்தை தவற விட்டுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் கனகச்சிதமாக படிப்பீங்க நல்லபடியாக பரிட்சை எழுதுவீங்க நீட் எழுதுனா கூட அதில் பாஸ் பண்ணுவீங்க எந்த ஊருக்கு போய் என்ன பண்ணணுங்கிற திட்டம் எழுதலில் தெளிவிற்கும் எங்கு சென்றாலும் உங்களால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய மன உந்து சக்தி தைரிய வீரியம் வந்துவிடும் அந்த அடிப்படையில் துணையும் இல்லாமல் நீங்கள் பிரமாதமாக வாழுகின்ற வாய்ப்புகளை இளைஞர்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த கல்யாணத்துக்காக லவ் சார் இப்போ நடக்குமா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு வீட்டில் எதிர்ப்புகள் குறையும் உங்க மனம் போல் மாங்கல்யம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட சந்தோஷமான சூழலை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதுபோல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் விவசாயம் பண்ணுறவங்க இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி விற்கிறவங்க பழக்கடை வச்சுக்கிறவங்க காய்கறி கடை வச்சுக்கிறவங்க மொத்தத்தில் மனிதனுக்கு உணவளிக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேர்களுக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இயற்கை என்று சொல்லக்கூடிய உரிழை யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளின் மூலமாக நீங்கள் பெரும் பேர் பொருள் சம்பாத்தியம் எல்லாம் பெறலாம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது அந்த இறைவனுடைய அருள் குடியிருக்கிற இடம் அப்ப அந்த இரையாற்றலோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை தடை இல்லாமல் உங்களுக்கு சரியா மழை பெய்யுது சரியா காய் காய்ச்சது சரியா பழம் பழுத்தது இப்படிங்கிற மாதிரி நிறைய கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சியின் காரணமாக பார்த்து கொள்ளலாம் முன் சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு துன்பத்திற்கு விடை கிடைக்கும் உதவிக்கரம் நீட்டுவார்கள் யாரென்று தெரியாத மூத்தோர்கள் பெரியோர்களின் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் நினைத்த சரியான நேரத்தில் அவங்க உங்களுக்கு நினைச்சதை விட அதிகமாக உதவிக்கரம் நீட்டுவாங்க அதே போல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் உழைப்பு வெற்றிகளை கொடுக்கும் பொதுவாக சொல்லப்போனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இந்த இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க கம்பி வியாபாரம் பண்ணுறவங்க ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான தொழில் இருக்கும் நிறைய டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேர்களுக்கு அடிப்படை ஜாதகம் சரியாக இருக்கிற பட்சத்தில் புதிய கிளைகளை துவக்குகிற வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த உத்தியோகம் பார்க்குறவங்க இந்த ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் விரும்பியபடி பதவிகளிலே உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தம் வேலை இல்லை இனிமேல் என்ன பண்ணட்டும் இப்படிங்கிற அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் இந்த நேரத்தில் ஒழித்து கட்டிட்டு பிஸியாக வாழக்கூடிய ஒரு ரூட்டில் போக ஆரம்பிச்சிருவீங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே இந்த குரு பின்னாடி பின்னாடி ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் பிரகாசமாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செல்ல வேண்டிய தெய்வ தரிசன வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சா ஒரு வாட்டி திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அந்த பாலமுருகனை பாலசுப்பிரமணியை நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க முடிஞ்ச அங்கே உட்காந்து அபிஷேகத்தை வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வாங்க அப்படி போக முடியலன்னா ஈவினிங்லேயாவது உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கடலில் குளித்து நாளைக்கணத்தில் குளித்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குறைகளில் பெரும்பாலானவைகள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த இறையுள் உங்களுடைய இந்த குரு பயிற்சியோடு இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்வாழ்வு வழிகட்டும் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசுராசி நேர்களே தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வியாழப்பயிற்சி அல்லது குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது கடந்த வருடம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் மிக பிரமாதமாக நல்ல பலன்களை ஏராளமாக செய்திருந்தார் இப்போ ஒரு ஐந்தாம் இடத்தை விட்டுட்டு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஆறாம் இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் எல்லாம் போச்சா அப்போ இனிமேல் ஒன்றும் சரியாக வராதா அப்படின்னு தயவு செய்து நினைக்க தேவையில்லை உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த இல்லத்திற்கு சென்றாலும் எந்த நம்பர் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு கெடுதல் செய்ய போகிறதில்லை உங்கள் அம்மா அப்பா எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்களா பெத்த தாய் பிள்ளைய பார்த்து ஏதாவது வருத்தப்படுவாளா கெடுதல் பண்ணுவாளா இது எப்படி உண்மையோ அதே போல் சந்திரனா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சுக்கரன் வீட்டுக்கு செல்லுகின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு கொஞ்சம் ஆசா பாசம் அதிகமாகி செலவுகள் பண்ண தோணும் அதாவது கடன் வாங்கிறது செலவு பண்ணுறது விருதி பண்ணுறது அகலக்கால் வைக்கிறது தேவையில்லாத கூட செஞ்சு முடிக்கலான்னு தோன்ற வீராவேசம் போடுறது இதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் போதுமானது ரணம் ரோகம் சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரணம் என்றால் கடன்படுவது ரோகம் என்றால் நோய்வாய்ப்படுவது கடன்கள் சட்ட வழக்குகள் இருந்து தப்பிச்சு நிற்கிறது அப்போ இந்த மூணும் வராமல் இருக்கணும்னா கடன் வாங்காமல் இருக்கணும் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப பேசுகிறத குறைச்சிக்கணும்னா வில்லங்கம் பண்ணியக்கூடாது வழக்காடி கொண்டிருந்தால் அதோட உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக எங்கே போனாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் பயணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பயணம் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டிக்கிட்டு போகிற பழக்கம் இருந்தால் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல போய் குரு அமர்ந்து ராசிக்கு ஆறில் போனதுனால கொஞ்சம் ஸ்டைலாக வண்டி ஓட்டுறது அடுத்தவங்க பார்க்குறதுக்காக வண்டி ஓட்டுறது அடுத்தவங்க நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக வண்டி ட்ரைவ் பண்ணி பார்க்குறதெல்லாம் உற்றுடணும் அதே போல் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்திற்கு குரு போகிற காரணத்தினால உறுதியாக உங்களை பொறுத்தளவு செய் தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க படித்தது ஒன்று குலத்தொழில் ஒன்று இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு புதிய தொழிலாக இவர் ஒரு நடுவில் ஒரு புதிய பாதை அமைத்து கொண்டு ஒரு பையன் தொழில் பண்ண புறப்பட்டாருன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய விருத்தி கொண்டாட்டங்களை பார்க்கின்ற வாய்ப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பழகிறது பார்க்குறது பேசுகிறது இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு பயணங்கள் யாருந்து தெரியாதவர்கள் உட்காந்து பேசுகிறது ஒப்பந்தங்கள் போடுறது அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பெருக்கிறது அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுறது கான்ட்ராக்ட் ஏஜென்சி இதெல்லாம் பண்ணுறது இப்படிப்பட்ட சகல துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த தனுசூயில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த குறுப்பெயர்ச்சி நிச்சயமாக நன்மையை கொடுக்கும் ஏனென்று கேட்டால் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிற காரணத்தால் பார்த்த இடத்திற்கு பலம் அதிகம் என்று சொல்லுகின்ற செய்திகளின் அடிப்படையிலே இந்த பத்தாம் இடம் விருத்தி பெற ஆரம்பிக்கும் ஆக சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நிறைய அகலக்கால் வைக்கிறது புதிய எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறது புதிய தொழில்கள் பண்றது இப்படிப்பட்ட ஆர்வக்கோளாறுல ஆர்வமான முறைகளில் உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுவரையிலும் உத்தியோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை முறையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ப்ரொமோஷன் ஒழுங்காக கிடைக்கும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இம்சை பண்ண மாட்டாங்க விட்டுட்டு போட தேவையில்லை இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உத்தியோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோல் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது இருப்பிடத்தை விட்டு புதிய புதிய இடத்துக்கு போகிறது இப்போ வாடகை வீட்டில் கூடியிருக்கிறவங்களே இங்கே தண்ணி நல்லா இல்லை இன்னொரு இடத்துக்கு போகலான்ட்டு போகலாம் வீட்டை மாற்றிக்கலாம் காரை மாற்றிக்கலாம் சொந்த பந்தங்களே தோஞ்சி தள்ளி வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் தூரத்தில் போய் செட்டில் ஆகிற வாய்ப்புகள் எல்லாம் வரும் அப்போ இந்த மாற்றம் நல்லதாக இந்த குரு பேச்சு ஆறில் இருக்கிறாரே போகட்டுமா வேண்டாமா என்று யோசிக்க தேவையில்லை நிச்சயமாக இந்த மாற்றங்களின் மூலமாக நன்மைகள் கூடி வரும் பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களை பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அயன சயன புகழ் போக பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது கொண்டாடுறது மகிழ்றது இப்படிப்பட்ட சகல கோணங்களிலும் இந்த குரு பகவானை பொறுத்தளவு உங்களுடைய நல்ல பொறுப்பான ஒரு நல்ல முறையில் நல்ல வாழ்வாதாரத்தில் ஜெயிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் அதுபோல் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் நான் முதல்ல சொன்ன கொஞ்சம் செலவுகளை குறைக்கணும்னு சொன்னேன் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகளை குறைக்கணும்னு உங்களுக்கே தோணும் அப்போ வரவுகள் அதிகமாகணும் வரவுகள் அதிகமாகுதோ இல்லையோ செலவுகளை குறைப்பீங்க கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறுதியாக இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக வந்து அமையும் அதேபோல் இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த குரு பார்க்க கோடி பாவங்களில் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதார அபிவிருத்தி கட்டாயம் உங்களுக்கு உண்டு பையனுக்காக வீடு வாங்குகிற என் பையன் ஒரு குழந்த பத்துக்கு போறாரு எங்கள் வீட்டில் ஒரு பேரம்பேத்தி வரப்போகுது இப்படிங்கிற நிலைகளில் உங்களுடைய குடும்ப விருதிகளை பார்க்கக்கூடிய சூழல்களெல்லாம் இந்த குரு பயிற்சியின் காரணத்தால் ஆறாம் இடத்துல குரு போனாலும் கூட ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த வியாழப்பயிற்சியை பொறுத்தளவு குரு பயிற்சியை பொறுத்தளவு தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடுகள் இல்லை ஒரு ட்ராக்கில் பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி பிரமாதம் இன்னொரு ட்ராக்கில் பார்த்திங்கன்னா செலவை குறைக்கணும் கஞ்ச பிசினாரியை மாறுற மாதிரி தெரியும் எல்லாத்தையும் குறைக்கணும் குறைக்கணுங்கிற மாதிரியான ஒரு திட்டங்கள் வரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓடணும் உழைக்கணும் முன்னேறணும் இடத்த மாற்றணும் புதிய இடத்துக்கு போகணும் இப்படிப்பட்ட பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் சரி செய்து கொள்ளுவதற்கு இது ஒரு சரியான தருணம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அவசியம் ஒரு முறை எல்லோரும் பழனிக்கு சென்று சென்றுவாருங்கள் அதாவது தனுசுள பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால பழனிக்கு சென்று முருகப்பெருமான் என்றாக வழிபட்டு விட்டு வந்தீர்களானால் உறுதியாக உங்களுக்கு பல நன்மைகள் கூடி வரும் இல்லை பழனிக்கெல்லாம் எங்களால் போக முடியாது சார் அவ்வளோ வசதி இல்லை தூரமாக இருக்குது முடியல உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை உங்க பக்கத்து ஊர்ல உங்க தெருவுக்கு பக்கத்துல முருகன் சன்னதி சன்னதி இருந்தால் அவரை போய் வழங்கி விட்டு வணங்கி விட்டு வாருங்கள் மிக சிறப்பான தன்மைகளோடு கூடிய நல்வாழ்க்கையை பார்க்க முடியும் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் மகரம் ராசினியர்களே மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரமாதமான நல்ல தகவலை சொல்லக்கூடிய சிறப்பாக மகிழ்ச்சியாக நானும் இந்த உலகத்தில் பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சகல வழிகளிலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய பாதையை காட்டக்கூடிய நல்ல வாழ்க்கையை உருவாக்க காத்திருக்கிறது இந்த வருகிற குரு பேர்ச்சி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக ஒவ்வொன்றாக பார்த்தீர்களானால் படிக்கிற பிள்ளைங்க மிக பிரமாதமாக சரியான ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிப்பாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்து வேலைக்கு போகலாமா சொந்த தொழில் பண்ணலாமா அப்பா தொழிலுக்கு பண்ணலாமா இல்லை ஊரை விட்டு போகலாமா இல்லை மில்டரிக்கு போகட்டுமா இல்லை வெளிநாட்டுக்கு போகட்டுமா இப்படி பல கோணங்களில் ஆசைப்பட்டது உண்மை ஆனால் பல கோணங்களில் குழப்பி கொண்டிருந்த மனநிலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் எதையாவது ஒன்றை தூக்கிக்கிட்டு சரியான பாதையில் போய் உட்கார்ந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வியாழப்பயிற்சியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிலே ஐந்தாம் இடத்துல போய் கூற அமருகிறதுனால இறைவனே பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதலாக செயல்பட்டது போன்ற ஒரு தனித்தன்மை உணர்வுகளெல்லாம் உங்களுக்கு உண்டு நீங்கள் யாரை தேடி போனாலும் அந்த இடத்துல அந்த உதவியை அவர் செய்து கொடுப்பார் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பலத்திலும் ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கக்கூடிய ஒருவரை தேடி சென்றாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் இந்த குரு பயிற்சியில் மகரத்தில் பிறந்தவர்கள் உணர முடியும் பார்க்க முடியும் அதுபோல் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய மனமகிழ்ச்சி கிடைக்கும் இதுவரைக்கும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு சுகமும் காண முடியல வேட்டிக்கு போட்டியாக போயிடுச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு தாறுமாற கவலைப்பட்டு கொண்டிருந்த குடும்பங்களில் கூட உங்கள் வீட்டு பிள்ளைகள் மிக அருமையாக நீங்கள் எண்ணியது போல் எண்ணியதை விட மிக செழிப்பாக சிறப்பாக அருமையாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை பார்ப்பீங்க நிறைய வீடுகளில் திடீரென்று திருமண வாய்ப்புகள் வரும் தடைப்பட்ட திருமணங்கள் நிற்காமல் நடக்கும் ஏற்கனவே கல்யாணத்துக்கு பேசணும் சார் நிச்சயதார்த்த வரைக்கும் போயிட்டு நின்று போச்சு பெரிய அசிங்கமாக போச்சு கௌரவமாய் போச்சு இப்படியெல்லாம் சில குடும்பங்களில் நடந்திருக்கிற பட்சத்தில் அதில் கூட ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து பெருமையாக ஊரெல்லாம் பார்த்து உங்களை புகழும்படி மிக சிறப்பானது ஒரு குடும்பத்தில் நல்ல கல்யாண வாய்ப்புகள் நடக்கும் பெண் பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் பட்டு பட்டுப்படவே அப்படி இப்படின்னு தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு தகுந்தபடி உங்களுடைய வருமானங்கள் உயரும் பொருளாதாரம் அபிர் அபிவிருத்தி அடையும் சந்தோஷங்கள் கூடுகிற வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் பூர்வீக சொத்துக்களை பற்றி பேசுகிற இடம் அந்த பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வர வரவேண்டிய என்ன முறைப்படி உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த விகிதாச்சாரத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகின்ற வழக்காடாமல் இல்லாமல் மூன்றாவது நபரை கூட்டி வந்து வீட்டில் உட்கார வச்சு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து விடாமல் நிச்சயமாக உங்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளே உட்காந்து பேசி அருமையாக உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உருவாக்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படி என்று ஊரெல்லாம் பார்த்து புகழ்ந்து உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சொத்து பத்துகளில் ஒரு நல்ல நிலவரமான மாற்றங்கள் கிடைக்கும் அதுபோல் அங்கே இருந்துக்கூடிய குரு பகவான் உங்களை ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பேர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்குகிற சொந்த நிலம் வாங்குகிற விவசாயம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட பக்கத்தில் எல்லையை ஒட்டி ரெண்டு ஏக்கர் விலைக்கு வருது அவன் தர்றேன்றான் நமக்கு தான் பணம் இல்லை என்ன பண்றது கடன் வாங்கிரட்டுமா வாங்கிடலாமா தாராளமாக இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி கடன் உடன்பட்டாவது அந்த நிலத்தை எழுதி வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த டவுன்ஷிப்ல வாழக்கூடியவங்க நகரங்கள்ல வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்கிறது பால் காய்ச்சறது புது வீட்டுக்கு குடி போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் தகப்படுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய வேறுபாடான கருத்து பேதங்கள் கலைந்து வீட்டுக்குள்ளே எல்லாரும் உட்காந்து ஒரு டேபிளில் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு அமைதியான தன்மைகள் எல்லாம் இதில் உருவாக ஆரம்பிக்கும் மூத்தவர்கள் முந்தி பிறந்தவர்கள் இளையவர்கள் என்று எந்த குரூப்பாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு கூட்டணியாக உட்காந்து பேசி உட்காந்து தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன ஒற்றுமைகள் ஓங்கக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துறவங்க ஹோட்டல் நடத்துறவங்க ஒரு மளிகை கடை நடத்துறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் டர்ன் ஓவர் கூடுறது இன்னும் ஒரு கடையை ஆரம்பிச்சிடலாமா அப்படி என்று நினைக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகும் தன்னம்பிக்கை பெருகும் தைரியம் கூடும் அதற்கு தகுந்த நபர்களின் துணைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு சாத்தியங்கள் உண்டு ஆரம்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற செய்திகளும் உண்டு போல் உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இதுவரைக்கும் நான் என்ன பண்ணலை என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டேன் அந்த செல்ஃபாக நீங்கள் ஒரு ரியலைஸ் பண்ணி உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கும் எல்லாரையும் அனுசரித்து போனால் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஊருக்கு போனால் நமக்கு என்ன நம்ம போன இடத்துல ரொம்ப சிறப்பாக செட்டிலாக போகிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இரண்டால் மகரம் என்று சொல்லக்கூடியதை குரு பார்க்கிற காரணத்தால் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு பக்கத்தில் இருந்து வாழுகின்ற இந்த வாய்ப்புகள் சூழல்களெல்லாம் உங்களை பக்கத்தில் தேடி வரும் அது மட்டும் இல்லை இந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் தூரதேசத்து பயணங்கள் போகிறவங்க கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறவங்க வண்டி வாகனங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்குமே இந்த வியாழப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான செழிப்பான நன்மைகளை அள்ளி வழங்க காத்திருக்கிறது நன்றாக பொறுப்போடு நீங்கள் செய்ய வேண்டியவனத்தை சிறப்பாக செய்து பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய சென்று வர வேண்டிய தரிசனங்கள் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்குற போது நல்ல பெருமாளை கும்பிடுங்க தமிழ்நாட்டில் பெருமாளுக்கு பஞ்சமே இல்லை அம்பாளோடு சேர்த்து வச்சு கும்பிடுங்க தாயாரை நல்லா கும்பிடுங்க ஆண்டாளை நல்லா வணங்கி வாருங்கள் ஆக எந்த அம்பாள் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் அவசியம் காலையிலேயோ சாயந்தரமோ அந்த அம்பாலை போய் தரிசனம் பண்ணுங்கள் முடியுமானால் வெறுங்கையோடு போகாமல் ஒரு தொலைசிமாலையை வாங்கிட்டு போங்க ஒரு குங்குமத்தை வாங்கிக்கொண்டே கோயிலில் கொடுங்க இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனதை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அந்த பேர் அருளோடு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிறப்பை பெறும் என்பது உண்மை வாழ்ந்து பாருங்கள் நண்பர்களே கும்பராசி நேர்களே இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பயிற்சி என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி மூன்றாம் இடத்தை விட்டு விட்டு இப்பொழுது நான்காம் இடத்திற்கு போகிறார் இந்த மூன்றாம் இடத்தில் இருந்ததை விட நான்காம் இடத்தில் போவது என்பது மிகப்பெரிய சிறப்பு எப்படி சிறப்பாக எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒருத்தர் எங்களை மதிக்க கூட இல்லை சார் ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டு போயிட்டோம் காசு இருந்தால் தான் மதிப்பாங்க போல் இருக்கு யாரையும் நம்ப முடியல நம்புனவங்க பூரா காலைவாரி விட்டுட்டாங்க யாருமே கை கொடுக்கலை இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்களா இப்படியெல்லாம் யோசித்துக்கொண்டிருந்த காலம் கடந்த ஓராண்டு அதை கடந்துவிட்டு இப்பொழுது நான்காம் இடத்திற்கு குரு போகிற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் உன்னதமான முன்னேற்றங்கள் குடும்பத்தோடு கூடிய குதூகூலங்கள் எந்த பயமும் இல்லாமல் இனி நாம் வாழ்ந்துவிடலாம் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இதற்கு யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நினைத்தபடி இல்லாமல் எல்லோரும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் எல்லாமே தான் யாரையும் மறுத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும் அதில் இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது வாய்ப்புக்களை பயன்படுத்தி உழைத்து வெற்றி பெறுங்கள் நிச்சயமாக முன்னுக்கு போகலாம் ஏனென்றால் ஒரு பக்கம் ஏழர் சனி நடக்குது ஏழர் சனி நடக்குது இப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியது இளம் பருவத்தில் பத்து வயது பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட வயதுகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் அது முதல் சுற்றாக இருந்து சற்று உடல்நலத்தை பாதிக்கப்பட வைக்குமே தவிர நீங்கள் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதுகளை கடந்திருக்கக்கூடிய ஆண்மகனாகவோ பெண்மகளாகவோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது இரண்டாவது சுற்றாக இருக்கிற காரணத்தினால இந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு போகிற போது இந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியதை மறந்துவிட்டு நீங்கள் உங்கள் பாதையை தேர்ந்தெடுத்து உழைத்தீர்களானால் முன்னுக்கு வருவது உறுதி சரி சார் உழைப்பதற்கு நாங்கள் ரெடி உழைப்பதற்கு களம் தானே இதுவரைக்கும் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தோம் இப்படி கேட்கின்ற உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு அந்த களம் அமையும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை அதையும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்பகத்தன்மை என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற மதிக்கின்ற தன்னம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கை போராட்டத்தை சமாளித்து கொள்ளுகின்ற இந்த விதமான எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் யாரையும் கோவிச்சிக்க வேண்டாம் யார் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு சொந்த தீர்மானத்துக்கு போக தே தேவையே இல்லை ஏனென்றால் உங்களுக்கு இந்த கௌரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை முன்னாடி வச்சுக்கிட்டு மற்றவங்களை பார்க்க போனால் உங்களுக்கு கோபம் வரும் டென்ஷன் வரும் எதா வாயை விட்டுருவோம் இது அவசியம் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் கௌரவம் உண்டு ஆக மனுஷனா பிறந்தா அதை தான் அவன் மூலதனமாக வச்சுக்கிட்டு வாழ்றாங்க இதில் போய் நீங்கள் அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்க போறீங்க பேசாமங்க புழப்ப பாருங்கன்ட்டு போயிடணும் அதே போல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடம்னு சொன்னாலே அட்ட தருதிரம் அதாவது வெளிச்சமெல்லாம் இருட்டா தெரியுது இருட்டு எப்படி தெரியும்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாறாங்கல்ல போய் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்திருந்த காலத்துக்கு காலத்துக்கு இந்த குரு பயிற்சி என்பது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உடம்புக்கு நல்லது உயிருக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது நீங்கள் சாப்பிட்றது உடம்புல சேரும் எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும் விரதங்கள் தேவையில்லை ரொம்ப திங்க தேவையில்லை ரொம்ப சாப்பிட தேவையில்லை உங்களை நீங்கள் அளவுகோல் வைத்து கொண்டு உங்கள் உருவத்தை காப்பாற்றி கொள்ளுவதில் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் மிகச் சிறப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கும் ரோல் மாடலாக மாறிடுவீங்க இதே கும்பராசியில் பிறந்து ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசாகி போச்சு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த பயம் என்பது இப்போ உங்களை விட்டு போகும் என்ன நடந்துருமோ எது வந்துடுமோ ஏதாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது பிள்ளைங்க வர பக்கத்தில் இல்லையே நாம் என்ன ஆவோம் இப்படிங்கிற தேவையற்ற மனச்சஞ்சலங்கள் மன பயங்கள் இதெல்லாம் விட்டு போகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக அமையும் அதையும் கும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை எட்டாம் இடம் என்பது அஷ்டமங்கள யோகம் அஷ்ட லட்சுமிகள் கூடியிருக்கக்கூடிய கண்ணி அப்போ அந்த இடத்தை இப்போது குரு பார்க்கறதுனால அதிப அதிபுத்திசாலித்தனமாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கல்வியை நம்பியிருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் கூட தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக போட்டிகளில் வெற்றி பெற்று தங்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான இயல்பான ஒரு வாழ்வாதாரத்தை இயற்கையாக இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு விருட்சகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகத்தில் ஒரு கிருப்பு கிடைக்கும் இந்த வேலை நிலைக்குமா நிலைக்காதான்னு தெரியல இந்த ஊரில் இருப்பமா இருக்க மாட்டோமான்னு தெரியல இந்த பணம் தங்குமா போகுமான்னு தெரியல மொத்தத்தில் எதையுமே தெரியல தெரியலேன்னு மனக்கவளப்பட்டு கொண்டிருந்த காலத்தை துரத்திவிட்டு இப்பொழுது தெரியுது தெரியுது என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு நீங்கள் வரலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிற காரணத்தால் பதவிகள் பறி போய் விடாது செலவுக்கு பணம் வந்து சேர்ந்துரும் வீட்டுக்குள்ள நிதானம் கிடைக்கும் நல்லா சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ளலாம் பிள்ளைகளோட மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கொண்டாடலாம் இப்படிப்பட்ட சகல பாதைகளும் மொத்தத்தில் இந்த குரு பகவான் கும்பத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்லுகிற போது உங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் உங்களை யாரும் கை நீட்டி இவர் இப்படித்தான் என்று சொல்லுவதற்கு வழி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும் எந்த துன்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான் பார் அப்படின்னு நெஞ்ச நிபுத்தி வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இப்படிப்பட்ட பல ரூபங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது கட்டாயம் இதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு மிகப்பெரிய சிறப்பு கூடும் சார் தன்னம்பிக்கை கூடும் ஆரோக்கியம் கூடும் நல்லாயிருக்கும்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தரிசனத்தை கொண்டாடுங்கள் அது எந்த தேவியாக வேணாலும் இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு சக்தி ஒரு சக்தி படத்தை நாடி போகிறது வசதி படைத்தவர்கள் எங்கு வேணாலும் போகலாம் வசதி இல்லாதவங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளை தரிசனத்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய வசதிகளும் வேண்டிய அருளும் கிடைக்கும் நிச்சயம் இந்த வருஷத்தை நீங்கள் நல்லா சமாளிச்சுக்குவீங்க மீனம் ராசினியர்களே மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழ பயிற்சி என்று சொல்லக்கூடியது கடந்த வருடம் இரண்டாம் இடத்திலே தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடத்தில் இருந்து இப்பொழுது அதை விடுத்துவிட்டு மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லுகிற போது பழமொழிகளில் சொல்லுவாங்க தீதலாதோர் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாமே உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் நம்ம ராமாயண மகாரத் காலத்தில் வாழவும் இல்லை அந்த தர்ம தர்மநெறி சாஸ்திரங்களை பின்பற்ற பழக்கமும் இங்கே இல்லை அந்த பழமொழிகளுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உறுதியாக இந்த மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிற குரு பகவானால நிறைய மாற்றங்கள் சிறப்புக்கள் இருக்கு பயப்படாம கேளுங்க இதை ஒரு பக்கம் ஏழர் சென்னை ஒரு பக்கம் ராகு கேது பயிற்சி இதெல்லாமே எங்களுக்கு துன்பமாக மாத்தான சார் இருக்குது ராசியில் ராகு இருக்கிறாரு ரெண்டு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்க துக்காந்துட்டு ஏழரை சனியை உருவாக்கியிருக்கிறாரு குருவாவது ஒரு ஆறுதலாக இருப்பார்னு பார்த்தா அவர் அங்கேருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் கவலை கொள்ள வேண்டாம் வியாழ கிரகத்தை பொறுத்தளவு இரண்டு அம்சங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பு கிடைக்கும் ஒன்று உங்கள் ராசிநாதன் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆக ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நல்ல இடங்களில் தான் இருக்கணும் எந்த இடத்துல போய் யார் கூட சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற இயல்புகளை மாற்றி கொள்ளக்கூடிய கிரகமாக இருப்பார் போல் மூன்றாம் இருந்து கொண்டு இந்த வியாழ கிரகம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தை சுய கௌரவத்தை சுய சிந்தனைகளை வளர்த்துக்கொள்கிறதுக்கு உண்டான வேகத்தையும் விவேகத்தையும் ஊட்டுகின்ற கிரகமாக வந்து அமருகிறார் உங்களுடைய சொல்லாற்றல் பெருகும் விவேகம் கூடும் எங்கே போனாலும் நீங்கள் பேசியே அடுத்தவங்களை சமாளிச்சிட முடியும் துன்பத் துயரத்திலிருந்து விலகி வாழ முடியும் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்ல வார்த்தை பேசிட்டு வெளியில் வர முடியும் டென்ஷன் இல்லாமல் வாழலாம் இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு செய்ய காத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு பொருத்தமாக இந்த வியாழ கிரகம் இருந்து கொண்டு கன்னி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அநேகமான மீனராசி குழந்தைகளுக்கு இப்போ கல்யாண யோகம் வந்துடும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதும் அந்த ஏழாம் இடத்தை ராகு பார்த்து கொண்டிருப்பதும் அந்த ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் இந்த கூட்டணி சேர்க்கை என்று சொல்லக்கூடியது நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண காரியங்கள் தடபுடலாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில நேரங்களில் சொல்லப்படுகிற போது நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்திருந்த பெற்றோர்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு அருமையான புத்திரப் பிராப்தம் ஏற்படக்கூடிய அந்தஸ்துகளும் வாய்ப்புகளும் இதில் நடக்கும் அதேபோல் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில் துன்பத்தையும் துயரத்தையும் மன கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இப்பொழுது இந்த வருடம் முழுவதுமே அன்றாட வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சியாக செல்லும் அனுசன பொழுதுகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளால் பேசுகின்ற பேச்சுகளால் கவர்ந்து கொள்ளுகின்ற வாய்ப்பாக உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லை அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெற்றி வீரம் அனுபவங்கள் காமம் குரோதம் மோதம் மோட்சம் இப்படிப்பட்ட எல்லாவிதமான உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சிறப்படையும் நீண்ட தூரத்திற்கு சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய நாடுகளுக்கு போனவங்க கூட வீடு தேடி வந்து பார்த்துட்டு போகிற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே போல ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு துன்பங்கள் வராமல் பாதுகாக்கப்படுகிற இடம் இந்த பல்லு வழிக்கு விளம்பரம் பண்ணுவாங்க ஒரு வளையம் போட்டு அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு இறை அருள் என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு உங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் எல்லா விதத்திலும் புகழுக்கும் கௌரவத்திற்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற நேரமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது கை வலிக்குது முட்டி வலிக்குது நரம்பு வலிக்குது ஸ்கின் டிசீஸ் வர இருக்குது அலர்ஜி வருது ஒன்றுமே புரியல சார் உடம்பெல்லாம் நோயாக தெரியுது சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து படுத்திட்டு போகுது இது எந்த டாக்டர்கிட்ட போய் நான் எந்த மருந்து வாங்கி கொடுக்கிறது இப்படி என்றெல்லாம் மனக்குழப்பத்தில் எது என்னவென்று தெரியாமல் புலம்பி தள்ளி திணறிக் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி இதுதான் இன்னது என்று புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மருத்துவ செலவுகள் குறையும் இயற்கையாக வாழுகின்ற பாதையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட மனசை தெளிவாக வைக்கிற காரணத்தினால உறுதியாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது மிகச் சிறப்பான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சொத்து பொத்துகள் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன்பட்டு கூட காரியம் மாற்றலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இன்னும் சொல்ல போனால் இயற்கை சார்ந்து செய்யக்கூடிய பூமி சார்ந்து செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகச் சிறப்பான உயர்வுகளும் உன்னதங்களும் நடப்பதற்கு இந்த குரு பயிற்சி காரணமாக இருக்கும் அப்போ என்னதான் சார் இந்த மூன்றாம் இடத்துல குரு போகிற போது கெடுதல் வரும்னு கேட்டால் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் பக்கத்தில் நெருங்கி இருந்தவர்கள் ஏதோ ஒரு நல்ல செய்திகளின் காரணமாக கூட உங்களை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போவாங்க முப்பது வருஷம் நட்பு சார் பக்கத்திலே குடியிருந்தோம் அவங்க திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இப்போ பொழுதே போகலை கைகால் ஒடிஞ்சு போன மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் புலம்புகின்ற அளவுக்கு நட்பு உறவுகள் பிரிவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் இதை நீங்கள் அறுதியாக இறுதியாக பொறுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் சரி இதை குறைக்கிறதுக்கு என்ன தெய்வ தரிசனம் பார்க்கலாம் எந்த கோயிலுக்கு போனா எங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தயவு செய்து பழனிமறை முருகனை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் எந்த முருகனை வழிபட்டாலும் பரவாயில்லை அறுபடை வீடுகளில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபடலாம் ஒரு முறை எல்லாரும் பௌர்ணமி எண்ணிக்கி போய் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க முடிஞ்சாறு லிட்டர் பாலை வாங்கி கொடுங்க உங்களுடைய உடலிலிருந்து மனசிலிருந்து சுற்றுப்புற சூழல் வரைக்கும் எல்லாவற்றிலும் இந்த முருகனுடைய இறையருள் உங்களை காத்தருளும் வாழ்க முழமுடன் என்று வாழ்த்துகிறேன் நிச்சயமாக மீனவ பயப்பட வேண்டாம் நேர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான வியாழ பகவானுடைய பயிற்சி குரு பெயர்ச்சி பலாவலன்களை தனித்தனியாக பார்த்திருக்கின்றோம் எல்லோரும் இதைக் கேளுங்கள் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரத்திலும் தசாபுத்திகளிலும் மிக வலிமையான பலன் இருக்கிற பட்சத்தில் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற பலன்களில் பெரும்பாலானவை உங்களுக்கு பொருத்தமாகவே அமையும் இதனை கேட்டு அதன்படி பயனடைய வேண்டுமென்று இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்